கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 14:7 உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்கின்றது. இந்த வசனத்திலே விழுந்து அழிப்பவர்களுக்கும் விருந்தில் பங்கேற்பவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அறிவுரைகளை இங்கு பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை சூழலிலே பார்க்கும்போது விருந்து அழிப்பவர்களும் இருக்கிறார்கள், விருந்தில் பங்கெடுப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய சூழல் பலபோதும் தவறானதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கு சுட்டிக்காட்டுகிறார். பரிசேகர்களும் சதுசேகர்களும் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவும் விருந்திற்கு அழைக்கப்படுகின்றார். அங்கு செல்லும் போது காண்கின்ற அவல நிலைகளை ஆண்டவர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த அவல நிலைகளை சுட்டி காட்டி கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விருந்திற்கு அழைக்கப்படும் போது முதலிடத்தில் அமராதீர்கள். ஏனென்றால் உங்களை விட பெரியவர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கலாம். அவர் வரும்போது உங்களை கடைசி இடத்திற்கு இழுத்து செல்வார்கள். எனவே நீங்கள் கடைசி இடத்தில் இருங்கள். அதை பார்க்கின்ற அந்த வீட்டினுடைய உரிமையாளர் உங்களை அழைத்து முதலிடத்திற்கு கூட்டி வருவார். இதை மையப்படுத்தி கொண்டு சிந்திக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்தி கொள்கிறவர் தாழ்த்த பெறுவார், தன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறவர் எவரும் உயர்த்த பெறுவார் என்று. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தாழ்ந்த உள்ளமுடையவர்களாக, எளிமையான உள்ளமுடையவர்களாக வாழ்வதற்கு என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இதற்கு சீராக்காகமத்திலே ஒரு 3 வசனங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சீராக்காகமம் 3:17 வசனத்திலே பார்க்கிறோம், குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்னும் 18 வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும். இன்னும் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது 19 வசனத்திலே, உயர்ந்தோர் புகழ்பெற்றோர் பலர் உள்ளன, ஆயினும் எளியோருக்கு தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிமையுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்போம். எந்த விருந்திற்கு சென்றாலும் எளிமையாக செல்வோம், எந்த இடத்திற்கு சென்றாலும் அமைதியாக செல்வோம். அந்த அமைதியான முறையை பின்பற்றுவதற்காக இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு தூய வாழ்வு வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். 1 நிமிடம் கண்களை அடைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தூயவர்களாக, பணிவிடை புரிபவர்களாக, உமக்கு உகந்த மக்களாக, தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் உடையவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வதற்கான அருளும் ஆசீர்வாதங்களும் தர வேண்டும் என்று உம் திருப்பாதம் அடிபணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமீன். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே